பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, அப்பா இந்த நாளையில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்பா உங்களோட அன்பையும் உங்களோட உறவு எவ்வளோ மேலானதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏசுப்பா ஏசுப்பா, நீங்கள் பேசுங்க, என்னை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, சந்தோஷமாக இருக்க ஒரு ஹலேலியா சொல்லுவோமா? ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு. இன்னொரு வட்டி சொல்லிட்டீங்களேன், ஏசு உங்களை நேசிக்கிறார். உண்மைதான், ஏசு உங்களை நேசிக்கிறார். பெல்ஸ் ஆண்டி சவுண்டு மட்டும் தனியாக கேட்கும் அப்போது தான் எனக்கு. ஏசு உண்மையிலே உங்களை ரொம்ப நேசிக்கிறார். யூ ஆர் ஸோ பில்லவுட், யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ யூ ஆர் லோ, யூ ஆர் ஸோ லவ்வபிள். ஓகேவா? கத்தர் உங்களை அவ்வளோவா உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து கண்டிப்பாக தியானிக்கிறோம் நம்ம. என்னென்னா, இப்போ ஒரு 4 days பேக் வந்து நாங்கள் ஒரு பசங்க ஃபேமிலியாக வந்து புளியஞ்சோலை போனோம். ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தோம். அவங்க அப்புறம் மத்தியான டைமில் போய் திருச்சியில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ சத்யா வந்து மாடியில் என்கிட்ட வந்து ஒரு டவுட்டு கேட்டுட்டு இருந்தான். டே ஜே, எப்போ பார்த்தாலும் நீ பிரசங்கம் பண்ணும் போதும் தேவன் ரொம்ப நல்லவர், தேவன் அன்பானவர், தேவன் கிருபையானவர் இதே சொல்லிட்டு இருக்கிய, இப்படியே சொல்லிட்டு இருந்தீன்னா அவங்க பாவத்தின் மேலே கொஞ்சமாச்சு பயம் இருக்குமாடா. நீ அவன் நீ அவங்க பண்ணுறதுக்கெலாம் நீ போய் நல்லா கொஞ்சிக்கிட்டு இருப்ப போல, நீ இந்த மாதிரி எப்படிரா நீ சொல்லலாம், கொஞ்சமாச்சு நீ என்ன பண்ணலாம், கொஞ்சம் கண்டித்து கொஞ்சம் சிரிச்சுட்டு பேசினா அதனால வந்து பிள்ளைங்க வந்து ஒரு பாவத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நாங்களாம் வந்து அவன் சொல்கிறான், அதாவது நான்லாம் வந்து யாராச்சும் ஒரு யாராச்சும் பெரிய ஊழியக்காரங்க வந்து பேசி அப்படியே பயத்தையும் பயமுறுத்தின உடனே எனக்கு அப்படி திகில் ஆகிடும், பயந்துருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியாடா பயந்துருவியா, அப்போ பாவத்தை விட்டுருவியா அப்படின்னு கேட்டேன். அது கஷ்டமாக தான் இருக்குது அப்படி சொல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் பயம் திகில்லாம் ஏற்படுத்தினா தானே வந்து கொஞ்சம் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்டான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கூட அது தோணியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே அது. கண்டிப்பாக வந்து ஒரு சிச்சிப்பு இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கண்டிப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தானே வந்து ஒரு சரியான வழிநடத்தலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கேட்ட நியாயமான கேள்வி தான். மேபி நீங்கள் மனசில் நினச்சிருக்கலாம், அதை நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வந்து உங்கள் சார்பாக நம்ம 6 பேர் நண்பர் வந்து கேட்டுட்டார். ஸோ அதனால தான் இந்த செய்தி வந்து எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை குறித்து தான், தேவனுடைய அன்பும் உறவும் இதை குறித்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஒரு பாவம் செய்கிற மனுஷனை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரத்துக்கு பயமுறுத்தி அவனை வந்து அவன் காட் வந்து உன்னை அடிச்சிருவார், உன்னை நரகத்தில் போட்டு இது பண்ணுவார், அப்புறம் நீ பண்ணதெல்லாம் பரலோகத்துக்கு போய் தியேட்டர் மாதிரி போட்டு உன்னை உட்கார வச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் காட்டுவாங்க. இப்படிலாம் வந்து பயமுறுத்தி அவனை வந்து பரிசுத்தத்துக்கு கொண்டு வர்றது ஒரு வழியாக இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, அது வந்து தேவனுடைய உறவை குறித்து சொல்லி, தேவனுடைய அன்பை குறித்து சொல்லி, தேவனுடைய கிருபை தேவ இறக்கம் அதெல்லாம் சொல்லி அந்த பாவியான மனுஷனை பரிசுத்தத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நானும் ஆக்சுவலாக இந்த பயமுறுத்தி தான் கடந்தேன். ஆனால் என்றைக்கு வந்து ஒரு சில பெரிய பெரிய தேவ மனிதர்கள்கிட்ட போய் அவங்களோட வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்போ தான் எனக்கு ஒரு முதிர்ச்சி கிடச்சிச்சு. ஓகே, இதுதான் சரியான வழிநடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தான வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பயத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் வந்தேன். ஏன்னா இதுதான் எனக்கும் ஈஸியாக இருக்குது பயமுறுத்துறது, அதுதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ அது அப்படி கிடையாது. தேவோட அன்பை குறித்தும் தேவோட உறவை குறித்தும் அதிகமாக பேசினது உண்டு. அப்படி தான் வந்து இனிமேலும் வந்து எப்போதுமே பேசுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவியுமே ரசித்துட்டாரு. அவர் ரசிக்க முடியாத ஒரு பாவின்னு யாருமே கிடையாது. அன்பினால் உலகத்தையே ஜெயிச்சுட்டார் அவர். ஸோ அப்படிப்பட்ட தேவ மனுஷன் ஒரு சில காரியங்களை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பயமுறுத்தி ஒரு பாவியான மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஒரு ப்ராக்டிக்கலான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அது இருக்காது. ஏன்னா பயம் வந்து தற்காலிகமான ஒரு பயத்தை உண்டு மட்டுமே தவிர பாவத்தை வந்து விடணுன்ற எண்ணம் கொண்டு வராது. பாவத்தை வந்து தள்ளி போட வைக்கும். இன்றைக்கி செய்ய வேண்டிய பாவத்தை அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ அது தள்ளி போட தான் வைக்குமே தவிர பாவத்தை விடணுன்ற எண்ணத்தை கொண்டு வராது. பயம் கொண்டு வருவோம், ஐயோ தேவனை அடிச்சிருவார், நம்மளை கொண்டுருவார் அப்படின்ற பயம் கொண்டு வரும். ஆனால் பாவத்திலேருந்து ஒரு விடுதலை இருக்குமான்னு பார்த்தா நடைமுறையில் இருக்காது. கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் பார்க்க முடியாது.
அப்போ என்னது அப்போ எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தேவனுடைய உறவில் என்ன கிடச்சிட போகுது? இதுலேயும் தான் இல்லை, இதுலேயும் தான் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய உறவில் என்ன தெரியுமா கிடைக்கும்? பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். தேவனுடைய பரிசுத்தரோடு இருக்கிற நெருக்கமான உறவு பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கும். பரிசுத்தரோடு இருக்கிற நெருக்கமான உறவு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இது எல்லாமே இந்த உறவில் தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், இட்ஸ் ஆல் அபவுட் தி ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன பண்ணோம், ஒரு பாவியான மனுஷனை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரத்துக்கு சரியான வழி அதுதான். ஏசு கிறிஸ்து அவர் அடிச்சு உடவுகளை வச்சுட்டு போயிருக்காரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வரும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவியும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக காப்பாற்றி பாவத்திலேருந்து விடுதலை கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் வந்து பயமுறுத்தி இந்த மாதிரி காரியத்தை வந்து அவங்கள வந்து கொண்டு வரதை காட்டிலும் அவங்கள உறவை என்ஜாய் பண்ண வச்சு பாவத்தை வெறுப்பை அவரே ஆவியானவரே கொடுப்பாரு, அவங்க ஈஸியாக மேற்கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் சரியான முறை. பாருங்கள், ஒரு ரூம்குள்ளே ஒரு மூணு பசங்க போனானுங்களாம், புதுசாக வீடு எடுத்திருக்கானுங்க, ரூம்குள்ளே போனானுங்க. உள்ளே போனால் ரொம்ப கெட்ட ஸ்மெல்லு. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், டேய் அந்த கட்டில் கடையில் ஒரு பெரிய பெருச்சாளி செத்து போய் கிடக்குதுடா அப்படின்னா. அப்படியா அப்படின்னு போய் பார்த்தா உண்மையிலேயே அது மாதிரி ஒரு பெரிய பெருசாளி இருக்குது, நிறைய எறும்புலாம் போயிட்டுருக்கு, அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லு, தாங்க முடியல. அப்போ ஒருத்தன் சொன்னான், டே இந்த ரூமை நம்ம நைட் நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம், நம்மளால் தூங்க முடியாது, நான் போய் ரூம் ஃப்ரெஷ்னர் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ரூம் ஃப்ரெஷ்னர் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூம் ஃபுல்லாக அடிச்சு விட்டுறேன், இந்த ஸ்மெல்லு போயிடும்னு சொல்லிட்டு அவன் வேகமாக பைக் எடுத்துக்கிட்டு ரூம் அந்த சென்ட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டான். சென்ட் வாங்கிட்டு வந்து ரூம் ஃபுல்லாக புஷ்ஷு 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 நல்லா ஃபுல்லாக அடிச்சு விட்டான். நல்லா அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறானுங்க, நாத்தம் போகவே இல்லை. என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு, இன்னும் வந்து ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொருத்தன் சொல்கிறான், டே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஊதுபத்தி இருக்குது தெரியுமா, அது வாங்கிட்டு வருவோம், ஊதுபத்தி வாங்கிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு கம்முக்கிட்ட தனியாக பாக்கெட் பாக்கெட்டாக ஊதுபத்தி வாங்கிட்டு எல்லா ஜன்னலையும் கொளுத்தி ரெண்டு 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 அங்கங்கே வச்சுட்டு வந்துட்டான். எல்லாம் ரூமே புகை மண்டலமாக இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புகையோட அந்த ஸ்மெல்லும் கலந்து ஒரு புது விதமான ஒரு நாத்தம் உருவாகி அந்த ரூமே பார்த்தா ஃபஸ்ட்டாச்சு உள்ளுக்குள்ளே போக முடிஞ்சு, இப்போ உள்ளுக்குள்ளே கூட போக முடியல, அந்த மாதிரி நிலைமையில் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஸ்மெல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்களேன், எடுக்க வேண்டியது எடுக்கணும். அப்போ மூணாவது மனுஷன்தான் என்ன பண்ணா, டேய் நில்லுங்கடா நிறையா செய்கிறீங்க, அந்த பெருச்சாலையை கொண்டு போய் எடுத்து போய் வெளியே போடுங்கடா சொல்லிட்டு அவன் தான் இறங்கி வந்து பெருச்சாலையை கொண்டு வந்து வெளியே போட்டவனே அந்த ரூமில் உள்ள அதுக்கப்புறம் ஊதுபத்தியும் கொளுத்த தேவையில்லை, சென்ட்டும் அடிக்க தேவையில்லை, சும்மா ஃபேனை போட்டு ஜன்னலை திறந்தால் எல்லாமே போயிடுச்சு. என்னென்னா அந்த ஸ்மெல்லு உருவாகிற இடம் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்க, அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணல, அதை காலி பண்ணாமல் மற்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பார்க்குறீங்களா, இன்றைக்கி கூட நீங்கள் வந்து நிறைய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, நான் டாஸ்மாக உழைக்கிறேன், டாஸ்மாக்கெல்லாம் இது இருக்காது, பார்த்தா டாஸ்மாக் கடையை மூடிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ எதை மூடணும் ஆக்சுவலாக, ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன போக போகுது. ஸோ இது எதுக்கு நான் இந்த உதாரணத்தை கொடுத்தேன்னா, ஒரு பாவம் செய்கிற மனுஷனுக்கு பாவத்தின் மேலே ஒரு ஆசை இருக்குது தெரியுமா, அதுதான் ஒரு பெருச்சாளி. அந்த ஆசையை எடுத்து போடாமல் அவனை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தினோ என்ன தான் வழிநடத்தினாலும் அவனுக்கு வந்து ஒத்து வராது, அவனால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கே ஆசை இருக்கே, எப்படி அப்போ எப்படி அவனை வந்து பயமுறுத்தி அவனுக்கு இது பண்ணி அவனை அடிச்சிடுவார் இது பண்ணிடுவார் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி எப்படி அவனை வந்து பரிசுத்துக்கு நேராக வழி நடத்த முடியும்? அது எது பண்ணாலும் ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தான், புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு ரூம் ஸ்ப்ரே அடித்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ரெண்டு நாள் நல்லா இருப்பான், மூணாவது நாள் பொத்து உழுவுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா ஊதுபத்தி கொளுத்துற மாதிரி தான். நம்ம ஊதுபத்தி கொளுத்துறதுலையும் ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறதுலையும் மும்முரமாக இருந்தால் அவன் வந்து பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா? யாராச்சும் என்ன பண்ணணும், அந்த பெருச்சாலை எடுத்துகிட்டு போய் வெளியே போடணும். அப்போ பாவத்தின் மேலே இருக்கிற எண்ணத்தை வெறுப்பு உண்டாக்கணும். அப்போ எது அது ஒரு வெறுப்பை உண்டாக்கும்? தேவனுடைய உறவு. ஆமீன். தேவனுடைய உறவு தான் வந்து என்ன பண்ணும், பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, பாவத்தின் மேலே பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு பலனையும் கொடுக்கும். ஆமீன். ஸோ அதனால்தான் உறவை வந்து சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு வந்து எனக்கு வழிநடத்து என்னோட ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் பயமுத்திட்டு கிடந்தேன் எல்லாரையும். கடைசியில் எனக்கும் விடுதலை இல்லை, கேட்குறவங்களுக்கும் விடுதலை இல்லை, அப்படி தான் போயிட்டு கிடந்துச்சு. ஆனால் எப்போ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனோம் அப்போ தான் எனக்கும் விடுதலை, மற்றவங்களுக்கும் ஒரு விடுதலை கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த செய்தி எடுத்திருப்பேன், பாவம் பரிசுத்தம் அப்படின்ற ரெண்டு விஷயம் சொல்லும் போது இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இது பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ப்ராடக்ட்னா என்ன, துணைப்பொருள்,
துணை பொருள் தெரியுதா? இப்போ வந்து கரும்பு சக்கை உருவாக்க முடியுமா யாராச்சு? கரும்பு சக்கையை இப்போ உருவாக்குவோம் பிரதர் அப்படின்னா யாராச்சும் உருவாக்க முடியுமா? கரும்பு ஜூஸ் போட்டால் என்ன ஆகிடும்? தண்ணா வந்துடும். புண்ணாக்கு யாராச்சும் உருவாக்க முடியுமா? கடலையை கொண்டு போய் எண்ணெய் எடுத்தால் தன்னால் புண்ணாக்கு வரப்போகுது. என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து எடுக்க வேண்டிய இடத்த எண்ணெயோ கரும்பு ஜூஸையோ எடுத்தால் புண்ணாக்கு தன்னால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து பரிசுத்தமும் பாவமும் கூட பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு துணை பொருள். அது முயற்சினால் கிடையாது. நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது. அது தேவனோட ஒரு உறவில் இருக்கும் போது தன்னால் உருவாகிற ஒரு விஷயம் அது. புரியுதா? அது தன்னால் வரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நம்ம என்ன தான் முயற்சி எடுத்து மாம்சிகமாக என்ன ட்ரை பண்ணாலும் அது வரவே வராதுங்க. ஏன்னா அது துணை பொருள், அது வந்து தேவனுக்குரியது. பரிசுத்தம்னாலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு வச்சவங்களாம் வேறு யாருமே கிடையாது. அப்போ அந்த பரிசுத்தரோட ஒரு உறவில் இருக்கிறப்ப அந்த கடலை எண்ணெயை நீங்கள் எடுக்கும் போது, அந்த ஜூஸை நீங்கள் வந்து குடிக்கும் போது சக்கத்தனால ஏன் வராது? அப்போ தேவனோட உறவு எவ்வளோ மேலானது, அந்த உறவு எல்லாத்தையும் சகலவற்றையும் பண்ணி முடிச்சிடுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். எதுக்குன்னா நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிச்சிடுவோம். எப்படி கல்லாத்திய திருச்சப சொன்னது போல் ஆவியில் தான் ஆரம்பம் பண்ணுவாங்க, கடைசியில் மாம்சத்தில் முடிச்சு விட்டுருவாங்க. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த சைடு ஒரு சாத்தானோட ஆயுதம்னு வச்சுப்போமே, பயம், குற்ற உணர்வு, அப்புறம் கோபம், எரிச்சல், ஏதோ எது என்னென்ன நெகட்டிவான இருக்க எல்லாமே இந்த சைடு வச்சுக்கோங்க. இது வந்து சாத்தானோட ஒரு ரேக் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த சைடு இயேசு கிறிஸ்துவோட அன்பு, அவரோட பரிசுத்தம், அவரோட கிருபை, அவரோட தயவு, அவர் ஆவியின் கனிகள் 9, இதெல்லாம் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு யாரும் இருக்குது, சாத்தானோட ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க பயத்தை எடுத்து இந்த பக்கத்தில் இருக்க பரிசுத்தத்தை கொண்டு வரும்னு நினைப்பாங்க. புரியுதா? இந்த பக்கத்தில் இருக்க பயத்தை எடுத்து, அதான் சாத்தானோட ஆயுதமாக இருக்கிற பயத்தை எடுத்து தேவன்கிட்டேருந்து இருக்கிற பரிசுத்தத்தை கொண்டு வந்தால் வாய்ப்பு இருக்கா? முடியவே முடியாதுங்க. தேவனோட கிருபையும் தேவனோட உறவையும் அங்கேருந்து எடுத்து அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நடைமுறை கொண்டு வர முடியும். ஏன்னா இது நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக எடுக்கணுமே எடுத்தேன். ஏன்னா இந்த பயம்ன்றது ரொம்ப மோசமானது. ஏன்னா அதனால தான் வசனம் சொல்லுது, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூர்ண பயத்தை புறம்பத்தை, ஏன் அது பயத்தை பயத்தை வச்சுக்க வேண்டியதானே, நன்மையான விஷயம் தானே, அது ஏன் பயத்தை புறம்பே தள்ளுது? அது மோசமான விஷயங்க. எதிர்காலத்துக்கு குறித்து பயம், அதிலே இன்னொரு பயம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதல், அது ஒன்று சொல்கிறாங்க. எல்லாமே இப்படி குழம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு பல நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பயம்ன்றது தேவனை ஆராதிப்பதே ஒரு விஷயம். அது கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக வரலாம், நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது, தைரியமாக நீங்கள் கிருபாசன தட்டிக்கு வரலாம். பழைய ஏற்பாட்டில் மோசைக்கிட்டேருந்து நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது கீழேருந்து ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, யோ மோசே நாங்கள் வரலப்பா, நீயே வாங்கிட்டு வந்துடு, எங்களால் முடியாதுப்பா, அவர் சத்தமே என்ன இடி மாதிரி இருக்குது, நாளாக வாங்கலை, நீயே போயிட்டு வந்துடுன்ட்டானுங்க. அங்கே பயன்ற குறிப்பிடப்படுறது தேவனுக்கும் அந்த பயம் தேவனுக்கும் அவங்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பயம் தேவனுக்கும் உங்களுக்கும் நெருக்கத்தை உண்டு பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளை கிஃப்ட். ஏன்னா உங்களுக்கும் எனக்கு திரைச்சலை கிளிக்கப்பட்டுருச்சு, நம்ம தைரியமாக கிருபாசனத்துக்கு என்ன பண்ணலாம், போய் சேரலாம். அதனால் என்றைக்குமே பயத்தை யூஸ் பண்ணி நம்ம என்றைக்குமே பிள்ளைங்களை வந்து ரச்சி பரிசுத்துக்கு கொண்டு வர தேவையில்லை. பிள்ளைங்க கைப்பிடிச்சி தேவனோட உறவில் விட்டால் பரிசுத்தம் தன்னால் ஃப்ளோ ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரிங்க பிரதர், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வந்து வசனம் சொல்லுதே, வசனம் என்ன சொல்லுது? சிரிச்சிப்பு இருக்கணும், அல்ல கண்டிப்பெல்லாம் இருக்கணுமே பிரதர். அதெல்லாம் இருந்தால் தானே ஒரு முழுமையான ஒரு சரியான விஷயம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், வசனம் கூட சொல்லுது, தகப்பன் சிரிச்சியாத பிள்ளை உண்டோ? இப்போ தகப்பன் சிரிச்சிக்கிற மாதிரி தேவன் சிரிச்சிக்க மாட்டாரா? அப்படி கண்டிப்பாக இருக்குல்ல. பாருங்கள், எபிரேயர் எழுப்போம். எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஸோ கர்த்தருடைய சிச்சையை நீ என்ன பண்ணாத, அற்பமாக எண்ணாத, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத அப்படின்றார். இன்னொரு வசனம் கூட இருக்குது, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அதே அடுத்த பேஜில் 11வது வசனம் பாருங்கள். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு
அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்க, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் அதன் மூலியாக அந்த சிக்ஷைக்கு கீழ்ப்படிந்து நம்ம கடந்து போகும்போது அது வந்து நீதியாக ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிக்ஷை ரொம்ப முக்கியம் தானே? கண்டிப்பாக முக்கியம், சிக்ஷை கண்டிப்பாக முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு அன்பு முக்கியமோ சிக்ஷை ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்குறேன். பாருங்கள் 7வது வசனம் பாருங்கள், அதே பேஜில் 7வது வசனம், நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு 10வது வசனம் பாருங்கள், தகப்பனை எப்படி சிரிக்கி சிரிச்சுக்கிறாங்களா பாருங்கள், தகப்பன் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறார்கள். அவங்களால அவங்க உயிர் வாழ்கிற காலம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு சிக்ஷிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சிக்ஷிப்பை குறித்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்கள், சிக்ஷிப்பு எப்படி இருக்குமா, அந்த சிக்ஷிப்பை எதோட கம்பேர் பண்ணுறாங்க தெரியுமா, தகப்பனோட கம்பேர் பண்ணுறாங்க. தகப்பனோட சிக்ஷிப்பு போல் இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? தகப்பனோட சிக்ஷிப்பு எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. தகப்பனோட சிக்ஷிப்புக்கும் போலீஸ்காரோட சிக்ஷிப்புக்கும் வேறு யாராச்சும் சிக்ஷிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கம்ப்ளீட்டாக வேறு இருக்குது. தேவனை வந்து ரொம்ப மோசமாக கொடூரமானமாக சிக்ஷிக்கிற தேவன் கிடையாது, அதாவது தகப்பனை போல சிக்ஷிக்கிற தேவன். ஓகேவா? ஸோ இந்த தகப்பனை பற்றி பார்க்கும்போது ஒரு கேரக்டர் நான் வந்து பைபிள்லேருந்து எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த 2 சாமுவேல் எடுங்க, 2 சாமுவேல் 18வது அதிகாரம், 2 சாமுவேல். இந்த இடத்துல ஒரு தகப்பனோட வழிநடத்தல், தகப்பனோட சிக்ஷிப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ரெண்டு சாமியில் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அப்சலோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அப்பாவோட பொசிஷனை எடுத்து அடுத்து இவன் ராஜாவும் நினைக்கிறான். அந்த கேரக்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க 2 சாமியில் படிக்கும் போது. அதாவது எந்த நிலைமைனா அப்பாவே கொலை பண்ணி போட்டுட்டு இவர் ராஜாவதுக்கு பிளான் பண்ணுறார். தாவீதோட இருதயத்தை பார்ப்போம், அதான் தகப்பன். நம்ம தகப்பனாக யாரை பார்க்க போகிறோம், தாவீதை பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள் 5வது வசனம், ராஜா எடுத்துட்டிங்களா 409 பக்கம், ராஜா போர் தளபதியாகிய யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை எந்நிமித்தமாய் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன சீன்னா, இஸ்ரேல் ஜனங்க தாவீது ராஜாக்கு விரோதமாக செயல்பட்டு எழும்பி வந்துட்டுருக்காங்க. ஒரு போரே நடக்க போகுது ஒரு தாவீது ராஜாக்கும் அப்சலோமோட சேனைக்கும். அந்த டைமில் தாவீது ராஜா கூப்பிட்டு சொல்கிறாரு, தன்னுடைய படைத்தளபதியாகிய அபிசா ஈத்தாயெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரே, நீ யுத்தம் பண்ண போகிறீங்க கரெக்டு தான், பட் இந்த யுத்தம் வேறு, நீ என்ன பண்ணுங்கள், பிள்ளையாண்டனை மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். 6வது வசனம், ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே பெரிய யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. ஸோ தாவீதோட ஆட்கள்லாம் போய் அப்சலோமோட ஆட்களோட சண்டை போட்டு தாவீதோட ஆட்கள் ஜெயிச்சிட்டாங்க. தாவீதோட ஆட்கள் வந்து பெரிய லெவலில் வெற்றியை கண்டாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பாருங்கள் 9வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். அப்சலோம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்சலோமுக்கு பாருங்கள், அப்சலோம் தாவீதின் சேவருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரணத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப அதை எனக்கு அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையில் சாத்தி தள்ளி போடவில்லை, நான் உனக்கு 10 வெள்ளிக்காசும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளதாக இருப்பேனே அப்படின்றார். ஸோ பாருங்கள் தாவீதானா என்ன சொன்னார், என் பிள்ளையாண்டனை என்ன பண்ண மெதுவாக நடப்பீங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்சலோம் வந்து
அந்தரத்தை தொங்கிட்டு இருக்கான், கோவேரி கழுதில் மாட்டிக்கிட்டான். அப்போ ஒரு போர் சேவகன் வந்து சொல்கிறான், இதை மாதிரி மாட்டிக்கிட்டான்னு சொன்னோன்னே யோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும், சரி வேணாம் அப்படியே பிடிச்சி என்ன பண்ண கை காலை கட்டி எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட வந்து விட்டுருக்கணும். இதுதான் ஆக்சுவலாக தாவீது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், யோவாபு போய் ஏண்டா நீ வெட்டி போடல, தொங்கிட்டு இருந்தானா போட்டு அப்பையே வெட்டி சாகடிச்சிட வேண்டியதானே, உனக்கு ஒரு 10 வெள்ளி காசு என்னோடய பெல்ட்டிங் கொடுத்துருப்பானே, நீ அதை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான் பாருங்க, அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளி காசை நிறுத்தி கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன், பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. அவர் பாருங்க தாவீது ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏய் அவர் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து என் பையனை வந்து கை மட்டும் வச்சிடாத, மெதுவாக நீ நடப்பிச்சு அழைச்சிட்டு வா, அவனை மட்டும் கை மட்டும் போட்டுறாதிக்கிட்டான்னு எல்லார் காதும் கேட்க சொல்லியிருக்காரு அவர். அப்போ எந்த அளவுக்கு நேசம் பாருங்க, ஏன்னா ஏதாச்சும் சிப்பாகி ஏதாச்சும் வேற எவனாச்சும் போய் அவன் போய் வெட்டி போட்டானா என்ன பண்ணுறது, என் பிள்ளைய வேற யாராச்சும் போய் வெட்டிட்டாங்களா என் கை கை வச்சு வெட்டினா என்ன பண்ணுறது, எங்கள் காதுகள் கேட்க சொன்னாரேன்னு தெரிஞ்சா தான் அந்த சிப்பாய் வந்து அடிக்க மாட்டேங்கிறான், வேணாம் வேணாம் ராஜாவோட பிள்ளையா நான் கை வைக்க மாட்டேயா, நீயே நாளைக்கு வந்து எனக்கு விரோதமாயிடுவேன், உங்களை பற்றி தெரியாதா அப்படின்றான். அவன் 13வது வசனம், ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாக இருக்க மாட்டாது அவன் சொல்கிறான், ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கு விரோதமாக செய்பவனேன் நீரும் எனக்கு விரோதமாக இருப்பீர் என்றான். 14வது வசனம், ஆதலால் யோவாப் நான் இப்படி முன்னாடி பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் என் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். யோவாப் என்ன பண்ணுறான், தாவி சொன்ன வார்த்தை கீழ்ப்படாமல் தாவியோட குமாரன் அப்சலோம் போய் நெஞ்சிலே போய் குத்துறான், அவன் தொங்கிட்டு இருக்கும்போது நெஞ்சிலே இப்படி குத்திட்டான். அப்பொழுது யோவாப் 15வது வசனம், அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து போட்டு கொண்டுட்டாங்க, அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்கால மோதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடுகிறதை விட்டு திரும்பினார்கள். பாருங்கள் இப்போ போனானுங்க எல்லாம் அந்த தாவீதோட ஆட்கள் ஜெயிச்சுட்டாங்க தான், ஆனால் கடைசியில் வல்லையங்களை வச்சு யோவாப் போய் அவன் நெஞ்சை ஊற்றி கொண்டுட்டான், கூட இருக்கிற எல்லாம் போட்டு அவனை அடித்தே கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து கொண்டு போட்டிருக்கானுங்க. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அந்த தகப்பனோட இருதயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையிலே இந்த 2 சமையல் 18வது அதிகாரம் நீங்கள் முத்தெடுக்கா படிக்கிறப்ப நான் உண்மையிலே அழுதுட்டேன், இதை படிக்கிறப்ப எனக்கு உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா தாவீது அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தைகள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் போங்கடா அவங்க நீங்களும் உங்கள் முத்தெடுக்காவன்னு தூக்கி உரமாக வச்சுட்டு போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதலை, ஏன்னா 2 சமையல் 18 அப்படி இருந்துச்சு. எனக்கு அந்த தகப்பனோட அன்பை என்னால் பார்க்க முடிஞ்சு. பாருங்கள் அப்படி இன்னொரு வசனம் நம்ம படிக்க போகிறோம், நம்ம 28-29 பாருங்கள், பேஜ் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அடித்து கொண்டு போட்டானுங்க, அப்சலோமா வந்து அடித்து கொண்டு போட்டாச்சு. இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து தாவீதிட்ட சொல்ல வராங்க. அப்போ அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், பயங்கரமாக பிரைஸ் ஆடலாம் சொல்கிறான் வந்து, ராஜாவே உங்களுக்கு விரோதமாக எலும்பணும் எல்லாத்தையும் கர்த்தர் வந்து அதம் பண்ணி போட்டார், காலி பண்ணிட்டாரு, அதெல்லாம் சூப்பராக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அகிமாஸ் சொல்கிறான். ஆனால் அந்த தகப்பனோட இருதயத்தை பாருங்கள், அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாக இருக்கிறானா, அந்த இருதயத்தை பார்க்குறீங்களா, என் பிள்ளையாண்டன அப்சலோம் வந்து உயிரோட சுகமாக இருக்கிறானா கேட்குறாரு பாருங்க. கேட்டதற்கு அகிமாஸ், யோவாபின் ராஜா வேலைக்காரனை உம்முடைய மடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது அங்கே. அவன் சொல்கிறான், அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தடி இருந்துச்சு, அங்கே ஒரு குவியலாக இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ட்டான். ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்க 31 பாருங்க, இது அடுத்து ஒருத்தன் வரான், அகிமாஸ் ஃபஸ்ட்டு வந்தான், அடுத்து கூஷி அப்படின்னு ஒருத்தன் வரான் பாருங்கள். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி என்று, இன்று கர்த்தருக்கு உமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து திருப்பி அந்த தகப்பனோட இருதயம் பாருங்கள், பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாக இருக்கிறானா, ஏ நீங்கள் ஜெயிச்சிங்கடா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் புள்ள சுகமாக இருக்கானா இதான் கேள்வி, என் புள்ள சுகமாக இருக்கானா இதான் கேட்குறாரு என்று கேட்டான். கூஷி அதுக்கு சொல்கிறான்,
அந்த பிள்ளையாண்டு எனக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான் சொன்னான் பாருங்க. அவுட்டு. ஓரளவு சுதாரிக்க முடிஞ்சிச்சு தாவீதுக்கு. ஏதோ ரொம்ப கொடூரமாக நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். தன் பையன் செத்துட்டான், நம்மளை கொண்டு போட்டானுங்கன்னு. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி, அப்படி படிக்க வேணாம், அப்பொழுது தகப்பன் மிகவும் கலங்கி கெவனி வாசலின் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனே அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்ததானால் நலமாக இருக்குமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று அழுதான். எப்படி அழுகுறான் பார்த்தீங்களா? தாவீது தன் மகனை வந்து கொண்டு போட்டுட்டாங்க தெரிஞ்சு அவனை அப்படி கதறி அழுகுறாமன், என் மகனே டே, உனக்கு பதில் நான் செத்துக்கலாமே, உனக்கு பதில் நான் செத்து போய்க்கலாமே, உன்னை எப்படி சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல அந்த வெற்றியை பாருங்கள். 19வது வசனம், இதோ ராஜா அப்சலோமுக்கு முன்பாக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. 2வது வசனம், ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் வந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாயிற்று. பாருங்கள், வெற்றி தான். தாவீது யுத்தம் பண்ண எல்லா யுத்தத்தையும் வெற்றி பெற்றவன். அவன் யுத்தம் பண்ணி தோற்று போனதாக சரித்திரமே இல்லை, அப்படிப்பட்ட மாவீரன். ஆனால் எல்லா யுத்தத்தையும் சந்தோஷமாக அதை கழி கூர்ந்த தாவீதால் இந்த வெற்றி அவனால் சந்தோஷமாகவே கழி கூற முடியல. இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், தன் பங்கம் செத்துட்டான், அடித்து கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை. அந்த ஊரே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோகத்துக்குள்ளே போயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கடைசியில் தோத்துப்பட்டுங்க, ஆனால் ராஜாவோட பையன் இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அப்படி கதறி அழுதுகிட்டு இருந்தான். இதுதான் அந்த தகப்பனுடைய உள்ளன்ற சொல்கிறது. நீங்கள் பார்க்கலாம், திகார் ஜெயிலில் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்கில் போடுவாங்க அந்த மாதிரி ஆட்களை. அந்த மாதிரி ஆளுங்களோட அப்பா அம்மா மட்டும் துடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஆட்களோட அப்பா அம்மா மட்டும் துடிக்கும். நான் பார்த்துருக்கேன், அந்த வேனில் அழைச்சிட்டு போவாங்க முத நாள், அடுத்த நாள் அவனுக்கு காலையில் 5 மணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும். இங்கேருந்து எல்லாம் தக்காளி விட்டு அடிப்பானுங்க. ஆனால் அந்த முன்னாடி நிற்கிற அந்த தாய் தக்கப்ப என்னத்துல பண்ணோம், ஏ வேணாம் வேணாம், என்ன தூக்கில் போட்டுருங்க, என் பிள்ளையை வந்து விட்டுருங்க, என்ன கூட தூக்கில் போட்டால் சரி, ஆனால் என் பிள்ளையை வந்து உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் தாய் தக்கப்பனோட உள்ளம். தாய் தகப்பனோட உள்ளன்றது இப்படி தான் பாருங்கள், தனக்குடைய ஆகட்டும் யா, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் இப்படின்றது தகப்பனோட உள்ளம். எதுக்கு சொல்கிறேன்னா, தகப்பனோட உள்ளம் இப்படி தான் இருக்கும், சுற்றி இருக்கிற வேலை ஆட்களோட உள்ளம் வேறு மாதிரின்னு சொல்கிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிரிச்சிக்கும் போது தன் தகப்பனை காட்டில் ரொம்ப அன்பாக சிரிச்சுப்பார், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்ல வர்றது. நிறைய நேரத்தில் யோவாப் மாதிரி சில நேரம் யூடியூப்பில் அங்கங்கே பார்க்குறப்ப யோவாப் மாதிரி பேசுகிற நபர்கள்லாம் இருக்குது. அதோட தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை உடஞ்சி போகிற வார்த்தைகள்லாம் சில நேரம் வருது. சம்மந்தமே இல்லாமல் ஸ்டேஜில் இருந்தால் ஞாயிற்றுப்பு வரும், அக்னி அப்படியே பறந்து வந்து விசுவாசிகள் மேலே வரும் அப்படின்னு சொல்கிறது. பல யோவாப்புகள் மாதிரி செயல்படுறாங்க விசுவாச பிள்ளைகள். அவங்க பிள்ளைகள் மேலே, அவங்க தெய்வம் மேலே இருக்க விசுவாசமே உடஞ்சி போகிற அளவுக்கு போயிடுது. அவங்களோட நோக்கம் சரியான நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லா தெய்வ மனிதர்களோட நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் நடைமுறை சிக்கலில் உடன்படிக்கையை வந்து சரியாக புரிந்து கொள்ளாத நிமித்தம் பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாய தீர்ப்புகளை எடுத்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குள்ளே வந்து உள்ளே புகுத்திடுவாங்க. இதை மாதிரி உடன்படிக்கையில் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நிறையா தவறு வந்து நடந்துடும். உடன்படிக்கையில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஏற்றபடி ஒரு சிட்சிப்பை வந்து கொடுக்க முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் அக்கினி திறக்கும். என்னமோ ஒரு நிறைய பார்த்துருக்கீங்க யூடியூப்லாம், ஒரு 10 தடவை பார்ப்பார் ஆண்டவர், 15வது வாட்டி சுழுக்கு எடுத்துருவார் அப்படின்றாங்க. ஏன் அவர் வந்து ஆண்டவர் யாவர், என்னமோ ஒரு பத்திரகாளி விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க, கத்தி அருவாவில் வச்சுருக்கிற மாதிரி. அந்த மாதிரி காடோட ஸ்டாண்டர்ட் அப்படியே கம்மி பண்ணி கீழே கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற காரியத்தை என்னால் பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி காரியத்தை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீ தேவனி அன்பை உன்னோட வார்த்தைகள் கொடுக்கும்போது ஜனங்களுக்குள்ளே விசுவாசம் அதிகரிக்கணும், தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு வந்து கிட்டி சேரணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே நீ பேசணும் தம்பி அப்படி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறியாமை நிமித்தம் பல யோவா போல் செயல் பண்ணுற நாட்கள் உண்டு. யோவா போல் விசுவாச பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாசமே ஒளிந்து போகிற அளவுக்கு வார்த்தைகள், மரணம் விசுவாச மரணம் அடைகிற அளவுக்கு. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு யூத் மீட்டிங்லையும் நான் சொல்வேன், யாராச்சும் ஒரு பிள்ளைங்க என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா, என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா அப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க, காட் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ஆல்டர் கால் மாதிரி கொடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஆல்டர் காலுக்கு நான் போய் ஒப்பு கொடுத்து அழுது நான் வந்து ஒப்பு கொடுத்தவன். நான் அந்த மாதிரிலாம் பேசுவேன் தெய்வ மனிதர்கள்கிட்ட,
முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து அழுது ஒப்பு கொடுத்த அந்த மாதிரி ஆல்டர் கால் வந்து என்னை ரசித்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த மாதிரி ஆல்டர் கால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் யூத் மீட்டிங்கில் வந்து கொடுக்கறது உண்டு. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் என்னை வந்து தேவன் நேசிக்க மாட்டார், என்னை அடிச்சிருவார், என்னை மேடையிலேருந்து நியாய தீர்ப்பு வந்துடும், அடித்து கொண்டுருவார் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் விசுவாச மரணம். கம்ப்ளீட்டாக ஒரு யோவா மாதிரி செயல்பட்ட மாதிரி நான் ஒரு யோவா போல் தேவனுக்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கிற உறவை வந்து தன் அப்படியே கண்டிச்சு ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு கட் பண்ணி விடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், திருப்பி இந்த ஸ்டோரிக்கே வருவோம். இந்த இடத்துல அந்த தாவீது அழுத கேரக்டரில் நம்ம கிறிஸ்துவை பார்க்க முடியும். பாருங்களேன், அவர் அழுகிறாரு, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்துதானால் நலமாக இருக்குமே அப்படின்றார். நான் உனக்கு செத்து உனக்கு பதில் நான் செத்துந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது எப்போ தெரியுமா நடந்துச்சு? இது உண்மையிலே நடந்துச்சு. எங்கே தெரியுமா? யார் தெரியுமா அந்த அப்சலோமே? நீங்களும் நான் தாங்க அந்த அப்சலோம். நமக்காக அந்த பிதாவாகியா தேவன் அவர் சொன்னார், அவங்கள விட்டுருங்க. அவர் சொன்னார், இங்கே தாவீது சொல்கிறான், எனக்கு பதில் நீங்கள் செத்த நல்லா இருக்கும். அங்கே உண்மையிலே நம்மளுக்காக அவர் செத்தார். அங்கே கிறிஸ்துவை பார்க்க முடியும். சிலுவையில் நீங்கள் வந்து அந்த பிதாவாகிய அன்பு உங்களால் உணர முடியும். இவங்களெல்லாம் விட்டுருங்க, நம்மளாம் வந்து அவரோட்டு தூரம் போயிட்டோம். பட் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? அவங்க மேலே கையை போட்டுறாதீங்கப்பா, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு எப்படி தாவீது சொல்கிறான் பாருங்க. உனக்கு பதில் நான் செத்தனா நல்லா இருக்குன்றது போல இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த வார்த்தைகளை சொன்னி, உங்களுக்கு எனக்கும் அந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்தார். ஆமேன். எவ்வளோ நல்ல தேவன் அவர், அன்பினால திருத்தல அருமையான தேவனுங்க. ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி நாலு பாருங்கள், அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ நமக்காக ஒரு தாவீது என்ன பண்ணார்? நமக்காக ஒரு தாவீது சிலுவையில் அறையப்பட்டாருங்க. உனக்கு பதில் நான் செத்தா நல்லாயிருக்குமேன்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சார். பாருங்க, அப்சலமாக இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? ரசிக்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆமேன். பாருங்கள், இது வந்து தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரத்தில் சிரிச்சிப்புன்னு நினச்சி ஜட்மெண்ட்டை பேசிடுறோம், ஜட்மெண்ட்டுன்னு போய் நினச்சிக்கிட்டு சிரிச்சிப்பை சொல்லிடுறோம். இது மாதிரி அப்போ சரியான ஒரு விஷயம் தெரியணும். பாருங்கள், சிரிச்சிப்புனா என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிச்சிப்பில் மரணம் நேரிடாது, ஆனால் நியாயத்தீர்ப்பில் மரணம் நேரிடும். சிரிச்சிப்பில் பாதாளத்துக்கு போக மாட்டாங்க, பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் சிரிச்சிப்பு, ஓகேவா? ஆனால் நியாயத்தீர்ப்பில் மரணம் நேரிடும். சிரிச்சிப்புக்கு கீழ்ப்படிந்து அதன் ஊடாய் கடந்து போகும்போது, அதாவது தம் தாய் தகப்பன் நம்ம எல்லாம் சிரிச்சிக்கும் போது அது கீழ்ப்படிஞ்சு அதன் ஊடாய் நடந்து போகும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். முந்தி இருந்த நிலைமை காட்டிலும் நல்ல நிலைமைக்கு போவோம், அது சிரிச்சிப்பு. ஆனால் நியாயத்தீர்ப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு ஃப்யூச்சரே இல்லை, ஓவர், எண்டு முடிஞ்சிருச்சு. நாலாவது, சிரிச்சிப்பில் மறு வாய்ப்பு கொடுக்கப்படும். ரிப்பண்ட், உனக்கு திருப்பி உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு மறு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் நியாய தீர்ப்பில் மறுவாய்ப்பே கிடையாது. தேவன் நம்மளை சிரிச்சிப்பார் தவிர ஒரு போதும் உங்களை தேவன் நியாயம் தீர்க்க மாட்டார். அதை எப்போதுமே நம்புங்க. ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார், உங்களை சிரிச்சிப்பார். அந்த சிரிச்சிப்பில் மரணம் இருக்காதுங்க. அந்த சிரிச்சிப்பில் அதுவும் இல்லாமல் நீதியை குறித்து உணர்த்துகிற சிரிச்சிப்பாக இருக்கும். அது ரொம்ப மேன்மையான சிரிச்சிப்பு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எசேக்கியேல் 18:23 எசேக்கியேல் 18:23 பாருங்கள், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. பாருங்கள், எடுத்துட்டிங்களா? 980 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லையா, அவன் திரும்பி வந்துட்டானா நான் ரட்சிப்பு நான் சரி பண்ண கொண்டு வந்துடுவேன். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, இதுதான் தகப்பனுடைய உள்ளம், தகப்பனுடைய. அதுதான் தாவீதுக்கு இருந்துச்சு, அவனை உயிரோடு பிடிச்சி கொண்டு வந்துருங்கடா, நான் அவனை திருத்தி அவனை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவனை போய் கொலை பண்ணிட்டு பாடியை கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. எப்படி இருக்கும் இதை? யோவா போல் நம்ம யாருமே செயல்படக்கூடாது. பாருங்களேன், அறியாமை நிமித்தம் சரியான முறையில் நம்ம வந்து வேதத்தை கற்றுக்கும் போது சரியான வழிநடத்தில் நம்ம விசுவாசங்களே நடத்த முடியும். எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் நியாயத்திருப்பை சொல்லிட்டு சிரிச்சிப்பின்றோம், அது விசுவாசம் மரணம் அடைஞ்சு தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதை விட ஒரு பெரிய துரோகம் வேறு எதுவுமே பண்ண முடியாது. உண்மையான ஊழியக்காரன் தினங்களுக்கும் தேவனுக்கும் கிட்டி சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள்,
அப்சலோம் கூட, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அப்சலோம் கூட திரும்பி வந்திருந்தா ஒருவேளை ஸ்டோரி வேறு மாதிரி டேர்ன் ஓவர் ஆயிருக்குமோ அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா சாலமோன் ராஜா, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இந்த தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜ்யம் காலத்துலலாம் இஸ்ரேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்துச்சு, பிரிஞ்சிச்சு அப்படியே, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் பிரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே டேர்ன் ஓவர் ஆகிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் நேபுகாட்நேச்சர் வருவாங்க, சிறையிருப்பு கொண்டு போவாங்க, சியோனில் இருப்போ இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வருவாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஹிஸ்ட்ரியே ஒரு டேர்ன் ஓவர். என்ன ஆயிடுச்சு, சாலமோன் அப்படி என்ன பண்ணார்னா, ஒரு பெண்கள் ரெண்டு பெண்ணு கிடையாது, ஒரு 400-500 பெண்களோடு இருக்கிறது. அவர் சிற்சிப்பை பற்றி நிறைய வசனங்கள் இருந்தாலும் அவரே அதை கடைப்பிடிக்கலை. ஏன் தெரியுமா, அவர் தேவனோட உறவில் இல்லை. தாவீது தேவனோட உறவில் இருந்தான், அவன் பாவத்தில் விழுவாமல் இல்லை, விழுந்தான் தான், ஆனால் உறவில் இருந்த வாசி திருப்பி ஏஞ்சி நின்றுட்டான். ஆனால் உறவில் இல்லாமல் வெறும் சிற்சிப்பை பேசின சாலமோனால் திருப்பி ஏந்திரிக்க முடியல, வழி மாறி போய் தேவனை விட்டு தூரம் போய் கடைசியில் அவன் நரகத்துக்கு போனானா எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு வேதத்தில் 5 நிருபர்கள் எழுதியிருக்கானா, பட் எனக்கு உண்மையிலே அது எண்டு எப்படி இருக்குன்னே தெரில. எப்படி தான் இது நரகத்துக்கு போனால் பலகத்துக்கு போனால் என்ன புரியலையே. ஏன்னா என்ன பண்ணியிருப்பானா, அந்நிய ஜனங்கள் அந்நிய தேவர்களை இவனே உருவாக்குவான், அந்த பெண்களோடு சேர்ந்து அந்நிய தெய்வர்களை உருவாக்கி தேவனே மாற்றிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சே கம்ப்ளீட்டா. ஏசு கிறிஸ்து தேவன் நம்ம அவனை எகோவா தேவனை விட்டுட்டு வேறு தெய்வத்துக்கு போயிட்டாலே எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓவராச்சே, அதுவே ஒரு ஆவிக்குரிய மரணமாச்சே. அதனால் நான் நினச்சேன், ஒருவேளை அப்சலோம் இவனுக்கு உயிரோடு கொண்டு வந்துட்டா அந்த ஹிஸ்ட்ரி வேறு மாதிரி போயிருக்குமோ, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் பிரியாமல், ஒருவேளை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு 70 வருஷம் போகாமல் அந்த ஹிஸ்ட்ரான அந்த ஸ்டோரி அப்படி கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம், எனக்கு ஒரு அப்படி எண்ணம் வந்துச்சு. ஒருவேளை அவன் உயிரோடு கொண்டு வந்திருந்தா ஒருவேளை, ஏன்னா மனாசே கூட தேவன் மனம் திரும்ப வச்சாரு, ஏன் அப்சலோம் மனம் திரும்ப வைக்க மாட்டார், தேவனால் ரசிக்க. அப்படி ஒரு எண்ணத்தில் நான் அப்படி யோசித்தேன். எதுக்கு சொன்னேன்னா, அவனோட உறவில் இல்லாதனால என்ன தான் வந்து நீதிமொழிகள் பிரசங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் கோட்பாடுகள் அவ்வளோ இருக்குது. உண்மையிலே படிக்கும் போது என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் இல்லாதனால விழுந்து போன மனுஷனாக காணப்பட்டான். அவன் தகப்பன் இருக்கிறப்ப சிரிச்சிப்பு, தகப்பன் இல்லாதப்போ ஒரு சிரிச்சிப்பு, எதுவுமே அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகல. உறவில் இருந்த மனுஷன் ஜெயித்து அவன் வந்து நிற்க முடிஞ்சு. சிரிச்சிப்பு ரொம்ப முக்கியம், சிரிச்சிப்பை விட ஒரு 5 மடங்கு தேவனோட உறவு ரொம்ப முக்கியம். ஆமேன். ஏன்னா அதில் சிரிச்சிப்பு கிடைக்கும், அதுலேயும் சிரிச்சிப்பு கிடைக்கும். புரியுதா? இப்போ எபிரேயரில் படிக்கிறோம், தகப்பன் தன் தான் தோண்டினா கொஞ்சம் காலம் வரைக்கும் சிரிச்சிப்பார் அப்படி போட்டிருக்கு. ஆனால் அவரோட உறவில் எல்லாமே கிடைக்கும். சிரிச்சிப்புனா நீதியை குறித்து உணர்த்துற சிரிச்சிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ எல்லாத்த காட்டிலும் சிரிச்சிப்பு உறவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. முக்கியமாக எப்படி அந்த அண்ணால் எப்படி தன்னுடைய பிள்ளையை தகப்பன் தாயோட சிரிச்சிப்பு எல்லாமே கர்த்தர் சமூகத்தில் போய் விட்டுட்டாங்க, கர்த்தர் சமூகத்தில் போய் விட்டாங்க. அது எந்த ஒரு சிரிச்சிப்பும் எதுவுமே இல்லை, புறக்கணிக்கு தான் பட்டிருக்கும், ஒழுங்காக வந்து நடத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரோட சமூகத்தில் அந்த உறவில் வளர்ந்த அந்த சாமையில், குட்டி சாமையில் சர்ச்சே தப்பு பண்ணாலும் அவன் தப்பு பண்ண மாட்டேங்கிறான். ஓப்பன் இப்பின காசு தப்பு பண்ணாலும் சரி, பாஸ்டரோட பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் சரி, பாஸ்டரே தப்பு பண்ணாலும் சரி, இவன் தேவனோட உறவில் இருக்கான். அந்த குழந்தை போல் ஒரு தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சப வரைக்கும் இல்லை. ஸோ கர்த்தருடைய சமூகத்தை விடுறதே ரொம்ப ஞானமான செயல்னு தெரிஞ்சுப்போம் நம்ம. கண்டிப்பாக சிரிச்சிப்பு முக்கியம். பாருங்கள், அண்ணாளுக்கு அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்களை பிறந்தாங்க, அவங்க எல்லாம் தகப்பன் தாயோட சிரிச்சிப்பில் தான் இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க பைபிளில் நேமே இல்லை. ஆனால் தேவனோட உறவில் இருந்து, தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த பிள்ளையோட பேர் கொடிகட்டி பறக்குது பைபிளில், சாமுவேல் தீர்க்கதரிசி. ஸோ மேன்மையான காரியம் என்னென்னா, நம்ம தேவனோட சமூகத்தில் உட்கார்றது. ஏன்னா ஹீஸ் எ காட் ஆஃப் ஜென்ரேஷன். ஏன்னா எல்லா காலத்துலேயும் நம்மளை நம்ம பிள்ளைங்களை வழி நடத்த தேவன் அவர். நம்ம சொல்லலாம், டேய் உன் வயசுலாம் தாண்டி தாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, அவன் வயசை தாண்டி வந்திருப்போம், அவன் உணர்ச்சிகளை தாண்டி வந்திருப்போம், ஆனால் அவன் அனுபவங்களை தாண்டி வந்திருக்க மாட்டோம் நம்ம யாருமே. நான் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை காலேஜ் ஃபஸ்ட் இயரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், நீங்கள் 45 வயசு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க பிறக்கும் போதே யூஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. நம்ம வயசை கடந்து வந்திருப்போம், உணர்ச்சிகளை கடந்து வந்திருப்போம், ஆனால் சாத்தான் எல்லா விதத்தையும் தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்களை வஞ்சிக்கிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் வந்து இது பண்ணுறாங்க, அவங்க ஈஸியாக விழுந்துருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஆப்ஷனே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் பாவம் செய்வீங்க, அந்த மாதிரி இல்லையே உங்களுக்கு தான். ஸோ ஆனால் வந்து அதனால் முக்கியமாக ஞானமான செயல் என்னென்னா, சிரிச்சிப்பை காட்டிலும் இன்னும் மேலான விஷயம் தேவனோட உறவில் கொண்டு போய் விடுறது எல்லா காலத்திலும் வழிநடத்தல் போதுமானதாக இருக்குது. ஏன்னா அவர் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், எல்லா ஜென்ரேஷன்லேயும் தேவன் வந்து நம்ம பிள்ளைங்களை வழி நடத்துவார். ஐசாக் ரொம்ப அருமையாக சொல்வார், கிறிஸ்தவன்றது உறவுங்க, அது மதம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்பார். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த கம்ப்ளீட் பண்ண முடியாது, அப்போ தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஐசாக்ஜா சொல்கிறது போல் பிள்ளைங்களை வந்து தேவனோட உறவுக்குள்ளே கொண்டு போய் விடணும் அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப
என்சிஸ் பண்ணி சொல்வேன். கண்டிப்பாக சிரிச்சிப்பு முக்கியம், தேவையுடைய உறவு அதோட முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ அப்போ எப்படி பிரதர் உறவுல கொண்டு போய் விடுறது, எப்படி தான் பிரதர் உறவுல கொண்டு போய் விடுறது அப்படின்னா, முதல்ல தேவன் நல்லவருன்ற எண்ணம் பிள்ளைங்க இருதயத்தில் வந்து பதிக்கப்படணும். தேவன் நம்மளை வழி நடத்துகிறவர், நம்ம நேசிக்கிறவர், எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் நம்மளை தேவன் வந்து ரட்சிப்ப முடியும், தேவனால் ரட்சிக்க முடியாத பாவின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க இருதயத்தில் ஆழ்ந்த இருதயத்தில் வந்து பதிஞ்சிருந்துச்சுன்னா, எப்படிப்பட்ட பாவத்தில் வந்து திருப்பி தாவீது மாதிரி ஒடியாந்து திருப்பி வந்து அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது தாவீது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசி மாதிரி நடந்துக்கிட்டான். புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க, அவன் தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றமானவன் அப்படின்றார். யூஸ் பண்ணிக்கிட்டார் பாருங்க, தேவனுடைய கிருபை அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகேவா, ஒரு ஒரு வசனம் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 3:9 ஆக்கினை திருப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. புரியுதா இந்த வசனம்? ஆக்கினை திருப்பு கொடுக்குற ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்குற ஊழியம் அதிக மகிமுள்ளதாக இருக்குமா? புரியுதா? இது எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தையும் புதிய உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு பவுலிங்க. நியாயப்பிரமாணத்தில் இது செஞ்சால் விழுவும், இது செஞ்சால் விழுவும், இப்படி தான் அடி விழுவும் அப்படிங்கிற மாதிரி அது அதுவே கொஞ்சம் மகிமுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா அதை பயந்து ஓரளவு ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஏ நீங்கள் புதிய உடன்படிக்கையின் மக்களையா, அப்போ நீதியை கொடுக்குற ஊழியம் எவ்வளோ மகிமுள்ளதாக இருக்கும் அப்படின்னா என்னென்னா, விசுவாக்கிட்ட விசுவாசங்கிட்ட சொல்லணும், நீங்கள் தேவனுடைய பரிசுத்தம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள், அவரோட அவரே நம்மளுக்கு மீட்பாக இருக்கிறாரு, அவரோட பரிசுத்தம் அவரோட நீதி உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நம்ப வைக்கணும். அப்படி பிலீவ் பண்ணால் தான் அவங்க வந்து அது வந்து ரொம்ப மகிமையாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு ஊழியத்தின் காட்டிலும் இப்போ ஒரு ஊழியம் ரொம்ப மகிமை உள்ளதாக இருக்கும். அப்படி எப்படி உங்களை சிரிச்சித்தாலும் எப்படி சிரிச்சுப்பார்னா, தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சிரிச்சிக்கிறாரோ அப்படி தான் சிரிச்சிப்பார். தவிர நரகத்தில் போட்டோ சாகடிச்சோ மரணத்தை கொடுத்தோ அப்படி ஒருபோதும் சிரிச்சிக்க மாட்டார். ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டு அன்பின் உள்ளத்தை கொண்டு தான் சிரிச்சிப்பார். கடைசியாக அந்த பெனிடிக்ஷனில் வந்து நம்ம கூட பார்ப்ப பாருங்களேன். கடைசியாக கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13:14 படிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அப்படின்னு முடிப்பார். என்ன தான் ஜீசஸ் கிட்டேருந்து அமேசிங் கிரேஸ் கிடைக்குது, அந்த அளவற்ற கிருபை, வியக்கத்தக்க கிருபை. அது என்ன பண்ணுன்னா, எப்படிப்பட்ட பாவியும் ரசித்து கொண்டு வந்துடும். அந்த அடுத்து ஃபார் அன்கண்டிஷ்னல் லவ், அந்த அன்கண்டிஷ்னல் லவ் என்ன திரும்ப பண்ணோம், பிதாக்கிட்டேருந்து கிடைக்கிறது. அவங்க இருதயத்தில் உள்ள காயங்களை கட்டிடும். இருதயத்தில் உள்ள காயத்தை கட்டிட்டா அவன் முழுமையாயிடுவான், அவன் கண்டிப்பாக பாவத்துக்கு நிரப்ப மாட்டான். ஏன்னா இருதயத்தின் பாரத்தில் தான் ஒரு சில பேர் பாவத்துக்கு போகிறாங்க. நீங்கள் டாஸ்மாக்கெல்லாம் போகிறீங்கன்னா மனசு உடஞ்சி தாங்க போகிறது. அப்போ அவங்கக்கிட்ட தேவனுடைய அன்பை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க இருதயம் கட்டப்படும், பாவத்தை விட்டு வெளியே வருவாங்க. இதெல்லாம் ரீசன். அவன் பாவத்தில் விழுவுறாங்கன்னா சும்மா போய் விழுவுறது கிடையாது. பலர் போய் கேட்டு பாருங்கள், தெரியும். எங்கள் வீட்டுக்கு போகிற சைடில் அந்த பார்த்துருக்கேன், டாஸ்மாக் பேர் என்ன தெரியுமா, சொர்க்கம், ஹெவன் பேர் வச்சுருக்கான். நல்லா அப்படியே மங்களகரமாக இருக்கும். அவனுக்கு எப்படி இருக்குது, அங்கே போய் தண்ணி அடிக்கிறது சொர்க்கம் மாதிரி இருக்கான். அப்போ உண்மையான சொர்க்கம் சொர்க்கம் அங்கே, இதுதான் சொர்க்கம் அங்கே. கர்த்தருடைய சமூகத்தில் அவரோட வார்த்தையில் தியானிக்கிறது, உலகம் தராத சமானத்தை நான் தரேன்னு சொல்கிறாரு. அவன் தெரியாமல் என்ன பண்ணியிருக்கான், தேவனோட தூரம் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். 3வது விஷயம், பரிசுத்தாமனோட ஐக்கியம், ஃபெல்லோஷிப். என்ன பண்ணோம், ஆவியானோட ஒரு உறவு. நீங்கள் நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவார் அவர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய ஆவியுடனே தேவன் அவர் சாட்சி கொடுக்குறாராம். வசனம் இருக்குது, நீதியை குறித்து உணர்த்துவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீ ஒரு உங்களுக்கு தெரியுமா, லயன் கிங் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பிள்ளைங்க அவனுங்க, லயன் கிங் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு சிங்க கதை. அது பார்த்திங்கன்னா சிங்கத்தோட குட்டி சிம்பான்னு ஒன்று இருக்கும். அந்த சிம்பா பார்த்திங்கன்னா பன்னி கூடையும் வேறு ஒரு சின்ன மிருகத்தோடையும் போய் புழு சாப்பிட்டுட்டு இருக்கோம், புழு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஒரு நாள் அது வந்து நல்லா பெருசாகி அந்த சிங்கம் நல்லா பெருசாகிட்டு வந்துட்டுருக்கோம். பட்டு சிங்கம்ன்றது வேட்டையாடி எல்லாத்தையும் சிங்கம்ன்ற ஒரு கர்ஜனை விட்டாலே அந்த காட்டை அடங்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பன்னியும் கூட சேர்ந்து இந்த சிம்பா வந்து புழுவெல்லாம் தின்னு கிடக்கும். அப்போ ஒரு நாள் ரஃபிக்குன்னு ஒருத்தர் வருவார், ஒரு குரங்கு. அது நான் சொல்லுவேன், டேய் நீ காட்டை ஆளை பிறந்தவன்டா, நீ போய் இந்த புழுவை தின்னுட்டு இருக்க பன்னியும் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்பயும் கேட்க மாட்டான், இல்லை இல்லை எனக்கு புழு தான் பிடிச்சிருக்கு அதனாலாம் வரலன்னு. உடனே அந்த சிம்பாவோட தங்கச்சி ஒன்று வரும், அது பேர் நாலா. அந்த நாலா அங்கேருந்து வந்து சொல்லும், டே வீட்டுக்கு வாடா, நம்ம அப்பா செத்துட்டாரு, அம்மா மட்டும் தான் தனியாக இருக்காங்க, நம்ம அம்மா வந்து நிறைய பேர் வந்து அடிக்க வராங்க, காட்டை யார் தான் ஆள்றது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறப்ப அப்பயும் வராது. ஆனால் அப்புறம் போய் ஒரு ஒரு ரிவரை போய் பார்க்கும். அந்த ரிவரை போய் பார்க்கும்போது அந்த சிங்கத்தோட அழகை அப்போ தான் அதுவே ரசிக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ அழகாக இருக்குமே, நம்ம மூஞ்சி இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளோட முடியெல்லாம் இவ்வளோ கர்ச்சனையாக இருக்குது, நம்ம ஒரு கொட்டையை விட்டாலே அந்த சுற்றி உள்ளவங்களாம் பயந்து ஓடுதுங்க.
அந்த காட்டு பண்ணி சொல்லுவேன், டேய் ஏன்டா கொட்டா இப்படி விடுற, பயமாக இருக்குடா அப்படின்னு. நிறைய காமெடியாக இருக்கும் அந்த ஃபிலிமை பாருங்கள் நீங்கள். ஆனால் அப்புறமா அந்த கனவில் வந்து அந்த சிம்பாக்கு அப்பா வருவார், நீ ஒரு பையனாக பிறந்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, இந்த காட்டை நீ ஆளணும், நீ போ அம்மா கிட்டே போன்னு சொன்னோன்னே அந்த சிங்கம் வந்து வேகமாக அவங்க அம்மா கிட்டே ஓடி போய் பார்க்குறப்ப அந்த அம்மாவை ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு வேறு சிங்கம். உன்னை இந்த ஒரிஜினல் சிங்கம் என்ன பண்ணு, போய் அம்மாவை காப்பாற்றி அடித்து எல்லாத்தையும் காட்டே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். இதுக்கு தெரியாது தான் சிங்கம்ன்றதே தெரியாது, ஆனால் அது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும், அடிச்சுக்கா ஒரு கர்ச்சனை விட்டோன்னா எல்லாம் அலர்ட் ஆகிடுதுங்க, அந்தளவுக்கு அவ்வளோ பவர் ஆச்சு அதுக்கு தான். இப்படி இருந்துச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, அது சிங்கம்ன்றதை யாராச்சும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்குமே நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் யூத ராஜ சிங்கத்தோட குட்டின்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நீதி அவங்களுக்கு இருக்குது, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற அவங்களோட நீதியை எடுத்து சொல்கிற ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும்னு பவுல் சொல்கிறாரு. அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். அவங்க ஒரு சிங்கக்குட்டின்னு தெரியணும், நம்ம போய் புழு சாப்பிட்லாமா, இந்த மாதிரி சில்லறத்தனமான காரியத்தை செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா இதுதான் ஆவியானவர் ஊழியம். இந்த ஆவியானவர் தான் செய்வார், ஏய் நீ தேவனுடைய பிள்ளை, நீ போய் இந்த மாதிரி சில்லறத்தனமான பாவத்தில் போய் விழுவலாமா, இந்த மாதிரி காரியத்தில் நீ செய்யலாமா, நீ யூத ராஜ சிங்கத்தோட குட்டி அப்படின்றத தெரியப்படுத்துறது தான் ஆவியானோட வேலை. ஓகேவா? ஸோ ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியத்தை காட்டிலும் நீதியை குறித்து சொல்கிற ஊழியம் அதிக மகிமை இல்லாத இருக்கும். பவுல் சொல்கிறது போல் நம்ம நீதியை குறித்து உணர்வு ஊழியத்தை அதிகமாக கொடுப்போம். கண்டிப்பாக சிரிச்சிப்பு ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஸ்கூல் டேஸில் பார்த்துருக்கேன், பிடி மாஸ்டர்லாம் பயங்கரமாக திட்டுவார், கண்ணா முன்னான்னு கெட்ட வார்த்தையில் திட்டி விட்ருவார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என்ன தான் கெட்ட வார்த்தை திட்டினாலும் பசங்க அவர் பின்னால் தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. என்ன சீனியர் சொல்லுவானுங்க, டே அவர் சொல்கிற வார்த்தையை பார்க்காதீங்கடா, அவரோட இருதயத்தை பாருங்கடா, அவர் நம்ம மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லுவானுங்க. இன்றைக்கி கூட நம்ம பிள்ளைங்க நம்ம பேரண்ட்ஸ் திட்டும்போது வார்த்தையை பார்த்தோம்னா நம்ம கீழ்ப்படிய முடியாது, ஆனால் அவங்க இருதயத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக கீழ்ப்படிய முடியும். நம்ம என்றைக்குமே தெய்வ மனிதர்கள் பேசினாலும் சரி அவங்களோட வார்த்தைகளை மட்டும் பார்ப்போம். ஒரு சில நேரத்தை தவறாக போதிச்சுட்டா அவங்க வார்த்தைகளை பார்க்க வேணாம், அவங்க இருதயத்தை பார்ப்போம். நோக்கம் வந்து நல்ல நோக்கம், பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தணுன்ற நல்ல நோக்கம், ஆனால் வந்து நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சில சொதப்பல் ஏற்பட்டுருது, அவ்வளோதான். ஓகேவா? ஆக மொத்தம் எல்லா தெய்வ மனிதர்களும் ரொம்ப அருமையான தெய்வ மனிதர்கள், என்றைக்குமே ஒரு யோவா போல் நம்ம வந்து செயல்பட்டக்கூடாது. ஓகேவா? அதே போல் சிரிச்சிப்பை காட்டிலும் ஒரு படி மேலே தேவனோட உறவு எல்லாமே கிடச்சிரு பாருங்க. ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு பிரியாணி மாதிரிங்க, அந்த பிரியாணியில் காரமும் இருக்கும், ஜாமும் இருக்கும், பச்சடி இருக்கும், சால்னா இருக்கும், எல்லாமே இருக்கும், அது எல்லாமே வந்துடும். நம்ம போய் வெறும் காரத்தை மட்டும் கேட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட்டு, ஆனால் அந்த உறவில் எல்லாமே கிடச்சிரும். அவரோட உறவு ஒரு பிரியாணி மாதிரி, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக கிடச்சிரும். அவர் வழிநடத்தல், அரவணைப்பு, மீட்பு எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்காது, எதுவுமே கிடையாது, எல்லாமே கிடச்சிரும். அதனால்தான் எல்லாத்த காட்டிலும் தேவனோட உறவை மேன்மையாக சொல்கிறது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக தேவனோட உறவில் வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு தேவன் ரொம்ப நல்லவர்ன்றதை நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம தேவனோட உறவுக்குள்ளே போவோம். ஆமாம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் தேவனோட ஒரு உறவுக்குள்ளே போகும்போது அவங்க கண்டிப்பாக அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆமீன். இட்ஸ் அ பை ப்ராடக்ட். பாவம் பரிசுத்தன்றது அது பை ப்ராடக்ட், தேவனோட உறவில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது முயற்சினாலையும் பயத்தினாலையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அவரோட உறவில் கிடைக்கக்கூடிய விஷயம். கண்ணில் மூடுவோமா நம்ம? அன்பு எத்தனை பெரிதையா ஏசையவும் அன்பு பெரிதையா, அன்பு எத்தனை பெரிதையா ஏசையவும் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன் அன்பை. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். எப்படி நான் மறப்பேன் அன்பை.
எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன். பா ஸ்தோத்திர ராஜா, இப்போ இவ்வளோ நேரம் உங்களை அன்பு எவ்வளோ மேலானது அப்பா, உங்களோட உறவு எவ்வளோ மேலானது அப்படின்றத குறித்து தானிச்சோம் ராஜா. ஏசப்பா உங்களோட உறவுல கிடைக்காது எதுவுமே கிடையாது, எல்லாமே கிடைச்சிரும் ஏசப்பா. அன்பு, அரவணைப்பு, சிரிச்சிப்பு எல்லாமே உங்களோட உறவுல கிடைக்கும் ஏசப்பா. உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் கிறிஸ்டியன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற காரியமும் உங்களோட உறவுல கிடைக்கும் ராஜா. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் யாராச்சு என்னெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா, நான் ஆண்டவர் விட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கனே, என்ன ஆண்டவர் நேசிப்பார் அப்படின்ற ஒரு தயக்கத்தில் எண்ணத்தோடு இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் பேசியிருக்கீங்க இன்றைக்கி. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பினா போதும், நீ மனம் திரும்புறதுக்கு முன்னாடி என்னை நீ ஏற்றுக்கொள், நான் உன்னை மனம் திரும்ப வைக்கிறேன், என்னோட உறவுல இரு, நான் வந்து உன்னை பரிசுத்து கொண்டு வரேன் அப்படி நீங்கள் அவங்ககிட்ட பேசினமைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க நீ நேசிக்கிறீங்க, உயிரை கொடுத்து நேசிக்கிறீங்க ராஜா. உங்கள் அன்பிற்காக நன்றி. வந்திருக்க எல்லா பெரியவங்களும் யாராக இருந்தாலும் ஏசப்பா, உங்கள் இருதயத்தில் எவ்வளோ காயங்கள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் ஃபாதர் உங்களோட அன்கண்டிஷனல் லவ் அது வந்து இருதயத்தில் உள்ள காயங்களை கட்டும் ஏசப்பா. உங்களோட கிருபை எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ரட்சித்துரும் அப்பா. உங்களோட அன்பு, இறக்கம், கிருபை, தயவு எவ்வளோ மேலானது ராஜா. நீங்கள் இந்த உலகத்தை அன்புனாலே ஜெயிச்சிங்க, இந்த அன்புனால் நீங்கள் ஒருவர் தான் ஏசப்பா ஜெயிச்சிங்க ஏசப்பா. உங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு அடிச்சூடலை வச்சுருக்கீங்க எப்பொழுதும், உங்கள் அன்பின் நிமித்தமா ஏசப்பா, உங்களோட உறவின் நிமித்தமா எப்பொழுதும் உங்கள் பிரசன்னத்தை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. முற்றிலுமா சரண்டர் பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. அல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் மனுஷகுமாரனை அழைக்கிறதுக்கல்ல ஜீவனை கொடுக்கவே வந்தேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அவ்வளவு அன்பு பெரிது தான். தாவீதுடைய அன்பை பற்றி நம்ம பார்த்தோம். அவருடைய தாமதி காரணம் ஒரு ஆத்மா